உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தங்கச்சி நாங்க கட்டி வச்சது ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு புள்ளையும் பெத்தவனுக்கா? என் தங்கச்சி ரெண்டாம் தரமா? என்ன சொல்றதுனே சத்தியமா தெரியலீங்க. கோலு பிரசாதத்தை கொடுக்க வந்தப்ப கூட செவந்தி மதுமிதா விஷயத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தா. எது எப்படியோ கடைசியில அவன் என் தங்கச்சி வாழ்க்கையில மண்ணளி போட்டான்ல. என்ன ராதா பாக்குற? ஆமா, இனிமே அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்ப அவன் சட்டையை பிடிச்சு கேக்கணும் போலதான் இருக்கு. நடந்தது என்னன்னு தெரியாம எதுங்க நம்ம உறுதியா சொல்ல முடியும்? என்ன தெரியணும்? இதுக்கு மேல தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? அதான் கையும் கலமா போட்டோல மாட்டிக்கிட்டான்ல. நம்ம குடும்பமே அவனை அப்படி கொண்டாடுச்சு. இது அப்பாவுக்கு தெரிஞ்ச அவர் என்ன நினைப்பாரு? அந்த மனசை இதெல்லாம் தாங்குவாரா? செவந்திக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவ மட்டும் ஏடா குடும்பம் ஏதாவது பண்ணிக்கிட்டா சத்தியமா சொல்றேன் ராதா, அதுக்கப்புறம் நீ என்ன கொலைகாரனை தான் பாப்பேன். செவந்தி என்ன திடீர்னு ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலான்னு. என்ன செவந்தி சொல்ற? அவர் என்ன ஏமாத்திட்டாரு? ஏமாத்திட்டாரு.
நினைச்சு கூட பாக்கல அண்ணி. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என்கிட்ட ஒரு விஷயத்த கூட மறைச்சது இல்ல. ஆபீஸ விட்டு 5 நிமிஷம் லேட் ஆனாலும் அதுக்கு கூட காரணம் சொல்வாரு. ஆனா இப்போ ஒட்டுமொத்தமா ஏமாத்திருக்காரு. ஏமாத்திட்டாரு. செவந்தி, மதுமிதா அப்பா யாருன்னு தெரு தெருவா அலைஞ்சோமே, அத அவர்கிட்டயே சொன்னேன். அப்பா வாச்ச ஒரு வார்த்தை சொன்னாரா? அப்ப திட்டம் போட்டுதானே அமைதியா இருந்திருக்காரு? எனக்கு சுத்தமா புரியல அண்ணி, அவருக்கு நான் என்ன குறை வச்ச? அப்ப உனக்கு தெரிஞ்சு போச்சா? இப்பதான் ஹாஸ்டலுக்கு போனேன், எல்லாம் உண்மையா தெரிஞ்சு போச்சு. உனக்கும் தெரிஞ்சு போச்சா? நீ என்ன தெரிஞ்சு போச்சு? இதுக்கு மேல என்ன தெரியணும்? இந்த என்ன நீ பாரு. என்னதா அப்ப நீ எதை தெரியும்னு சொன்ன?